மத்திய பிரதேசம் மற்றும் மிசோரம் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் களத்தில் ஆளும் பாஜகவும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் பகுஜன் சமாஜ், ஆத் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இருந்தபோதும் மொத்தம் உள்ள 230 தொகுதிகளிலும் பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இம்மாநிலத்தில் கடந்த 2003 ஆண்டிலிருந்து முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கிறது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் திங்கட்கிழமை மாலை நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 5 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1500க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மிசோரம் மாநிலத்தில் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. ஒரே கட்டமாக இரு மாநிலங்களிலும் தேர்தல் நடப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தில் மாநில போலீசாருடன் இணைந்து 650 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படை போலீசாரும் மிசோரத்தில் 40 மத்திய பாதுகாப்பு படை மற்றும் 42 மாநில கம்பெனி படையும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானாவில் வரும் டிசம்பர் 7 தேர்தல் நடக்க உள்ளதால் அந்த தேர்தல்களும் நடந்து முடித்த பின் டிசம்பர் 11 மேற்கண்ட 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.